ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பேய் வீடியோ. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மைதா மாவு வச்சு ஒரு தித்திப்பு போண்டா தான் செய்ய போகிறோம். சிம்பிளானது, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கால் கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, தித்திப்பு அதிகமாக இருக்கும், தித்திப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. பால் வந்து தேவையான அளவு ஊற்றி நம்ம வந்து இப்போ கரைச்சிக்குவோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சா நம்ம ஈஸியான ஒரு ரெசிபி தான் செய்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு கூட நல்லா, அதோட குறவு தான். இப்போ லைட்டாக சோடாமா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம கலக்கியாச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்து இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். நம்ம இப்போ வந்து இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சோம்னா, இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம வானலை வந்து வச்சுக்கலாம். வானல் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இரும்பு வானல், ரொம்ப வருஷத்து வானல், எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க, ஞாபகத்தமாக நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஊற்றி ஒன்றா எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஊற்றி மேலே மிதந்த பிறகு ரெண்டாவது ஊற்றிக்கோங்க. சரி, இப்போ வந்து வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மைதா மாவு தித்திப்பு போண்டா வந்து செஞ்சு முடித்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பேய்க்கு விருந்து கொடுப்போம்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேய் விருந்து செம்ம அடல் புடியெல்லாம் நல்லா சூப்பராக வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், என்னென்னா நாங்கள் வெளியே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கத் கத்துன்னு சொல்லிட்டு ஒரு சாண்ட்விச் தான். அது கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரே, இது வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம், ஆர்டர் போட்டு தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சமோசா வீட்டில் செஞ்சது. இது வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணது, சுக்கலா வச்சு வீட்லேயே ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் கேப்சி சிக்கன், இதுவும் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா மைதா மாவு போண்டா செஞ்சோம், தித்திப்பு போண்டா. அது நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ணது, அதை பார்த்துருப்பீங்க. வந்து சாக்லேட் கேக்கு வீட்லேயே ரெடி பண்ணோம், நாங்கள் இது தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ்தா, சைனீஸ் ஸ்டைலில் வந்து சிக்கன். இதுக்கு பாஸ்தாவுக்கு இதையும் நாங்கள் வந்து வெளியே வாங்கிட்டோம். அதே மாதிரி பர்கர், பர்கரும் நாங்கள் வெளியே வாங்கிட்டோம் செட்டாக. இவ்வளோ தான் வந்து பழம். லாஸ்ட்டாக வந்து நம்ம பழத்தோட முடிக்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த மூலையில் ஒரு பேய் தெரியுது, அதுவும் ஒரு மூலையில் பேய் தெரியுது, தொங்குது பாருங்கள். இது இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனை பேய் இந்த விருந்து கடிச்சிக்குது. இந்த வாரம் பேய் விருந்து செம்ம அமுக்கலமாக கொடுத்தாச்சு. இந்த சாப்பாடுக்காக இப்போ எந்தெந்த பேய் வந்து இங்கே அடிச்சிக்கிட்டு உருள போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.